அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரோ உண்மையுள்ளவரா? இந்த வார்த்தை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஆண்டவரை துதிக்காம இருக்கவே முடியாதுங்க. எத்தனையோ விஷயங்களிலே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஜபத்திலே, வேத தியானத்திலே, கொடுத்த வேலைகளிலே, வியாபாரத்திலே, ஏன் சில நேரங்களில் ஊழியத்தில் கூட உண்மை இல்லாமல் இருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை தண்டிக்கிறதும் இல்லை, சிக்ஷிக்கிறதும் இல்லை, கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுகிறதும் இல்லை, கொடுக்க போகிறதை நிறுத்தி விடுகிறதும் இல்லை. நாம் உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நமது பலகீனம் அவருக்கு தெரியும். நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். இவன் மாம்சந்தானே என்று நினைத்து கொடுக்க வேண்டியதை அதிகம் காலத்து கொடுத்து கொண்டே இருக்கிற தயால பிரபு நமது அப்பன் இயேசு. எத்தனையோ விஷயம் நமது வாழ்க்கையில நாம் தேவனை விட்டு விலகினாலும் தூரமாய் போனாலும் கூட ஒருவேளை இது நிமித்தம் ஆண்டவர் இதை நிறுத்தி விடுவாரோ, இந்த சிக்ஷை எனக்கு கிடைக்குமோ, ஒருவேளை தண்டனை வருமோ என்று அஞ்சு நடுங்கின பொழுதெல்லாம் கூட அதை குறித்தே ஆண்டவர் சிந்தையில் வைக்காமல் கொடுக்க வேண்டியதை தடையில்லாமல் கொடுக்கிறார்னா அவர் தயால பிரபு, மன்னிப்பதில் தயை பெருத்தவர். இவரீர் 11:11 ரொம்ப விசேஷமான வார்த்தைங்க. விசுவாசத்தினாலே சாரால் கர்த்தர் வாக்குதத்தத்தில் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் அடைந்து பலன் அடைந்தால் அப்படின்னு வருதுங்க. ஒரு காலத்தில் விசுவாசம் இல்லாமல் தான் இருந்தால் அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் அவருக்கு ஒரு குமார் இருப்பான்னு சொன்ன பொழுது நகைத்தாள். ஆதியாகம் 18:18. அப்படி எனக்கு வயசாயிருச்சு, என் கணவருக்கு வயசாயிருச்சு, சரீரம் செத்த நினைவு இருக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா ஆகுமா என்று சொல்லி அவிசுவாசப்பட்டு நகைத்தது உண்மைதான். ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் என்னவென்றால் விசுவாசத்தினாலே சாரால் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளன்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்று சொன்னால் வாக்குதத்தத்தை யோசிக்கிறார். யோசித்து தேவன் யார் என்றால் வாக்குதத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம். அவர் இதை செய்வார். என் வயதோ, என் புருஷனுடைய வயதோ, என் சரீரம் அல்ல, எல்லாவற்றையும் மேற்கொண்டு எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஏனென்றால் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த விசுவாசங்க இப்ப நீங்க விசுவாசிங்க, எனக்கு வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்துவார், என்னை ஆதரிப்பார், என்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு விசுவாசிங்க, இந்த மாதத்துல ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உண்மையுள்ள தெய்வம் கைவிட மாட்டார், உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.